அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சீமானுக்கு கொடுத்துட்டு வர ஆதரவு அப்படின்றது இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்குமே இல்லாத ஒரு ஆதரவாக தான் இருந்துட்டு இருக்கு. என்னதான் எம்ஜிஆருக்கு சிறுவர்கள் இளைஞர்கள் அந்த தருணத்தில் ஒரு ஆதரவு கொடுத்திருந்தாலுமே அவர் ஒரு சினிமா நடிகர் அப்படின்ற காரணத்தினாலையும் அதன் பிறகு முதல்வராகி மாணவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணதுனால மட்டும்தான் பாத்தீங்கன்னா மாணவர்கள் அதிக அளவில் எம்ஜிஆருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னி வரைக்கும் ஆட்சியை பிடிக்காம எந்த ஒரு அதிகாரத்திற்குமே வராம மாணவர்களும் இளைஞர்களும் சீமானுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு வரலாற்று சாதனையாகவே பார்க்கப்படுது. நிறைய மாணவர்களிடம் சீமானுக்கு நீங்க எதனால ஆதரவு தரீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்ற பதில் என்னவா இருக்கு அப்படின்னா, சீமானுக்கு இருக்கக்கூடிய தமிழ் பற்று தான் முக்கிய காரணம் அப்படின்னும், அவருடைய பேச்சை கேட்டாலே புல் அரிக்குது அப்படின்னும், நிறைய மோட்டிவேஷனா இருக்கு அப்படின்னும் நிறைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா சீமானை குறித்து பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. மாணவர்கள் சீமானுக்கு கொடுத்துட்டு வர ஆதரவை நிறைய பொதுக்கூட்டங்களை நம்மளால பார்க்க முடியும். இதற்கு ஒரு உதாரணமாக தற்போது நடந்திருக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்துல சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது ஒரு பள்ளி மாணவி பள்ளி சீருடைய கூட மாத்தாம அந்த இடத்துல நின்று சீமானுடைய பேச்சை அசையாம கேட்டுட்டு இருந்தது அப்படின்றது இணையத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக மாறி இருக்கு. பள்ளியில ஆசிரியர் நடத்துறத கூட இவ்வளவு உன்னிப்பா கவனிக்காத மாணவர்கள் சீமானுடைய பேச்சை கேட்கறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே தங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கனவு காண்றாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கு. நிறைய சின்ன சின்ன பள்ளி மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பெரியவனாகி சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நிறைய மக்கள் கருத்துல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சீமானுடைய பொதுக்கூட்டத்துல நீங்க கலந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி மாணவர்கள் அசையாம நின்னு சீமானுடைய பேச்சை கேட்டுட்டு இருக்கிறத நீங்க பாத்துருக்கீங்களா அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.